அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். மாணவர்களே, இன்று இக்காணொலியின் வாயிலாக நாம் நீளம் அல்லது தூரத்தை அளக்கும் பல வழிகளை அறியவிருக்கின்றோம். மாணவர்களே, இத்திறனானது கற்றல் தரம் 6.1.1, 6.1.2 என்ற கற்றல் தரத்திற்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ள காணொளி. மாணவர்களே, இனி தொடர்ந்து நாம் நீளம் அல்லது தூரத்தை அளக்கும் பல வழிகளை பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் நாம் பார்க்கவிருப்பது சான். சான் என்றால் கட்டை விரல் மற்றும் சுண்டு விரலை பயன்படுத்தி, சுண்டு விரல் என்றால் கடைசி 5வது விரல், சுண்டு விரலை பயன்படுத்தி அளக்கும் முறையாகும். இந்த அளக்கும் முறையை எப்படி அளப்பது என்ற படத்தை இங்கு பார்க்கிறீர்கள். நம்முடைய கட்டை விரலும் சுண்டு விரலும் நன்கு அகண்டு வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு வைத்திருக்கும் பொழுது கட்டை விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடையிலான தூரத்தை தான் நாம் சான் என்று அழைக்கின்றோம். இந்த அமைப்பு முறையை பயன்படுத்தி ஒரு பொருளை எப்படி அளப்பது என்ற படத்தை, பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள். ஒரு மேசையையோ அல்லது ஒரு தரை விரிப்பையோ நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி அளக்கலாம். அவ்வாறு அளக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய அளவு முறையும் வேறுபடும். காரணம், சான் என்பது கட்டை விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடையிலான தூரம். எல்லோருடைய கையும் ஒரே அளவாக இருக்காது. நம்முடைய பெற்றோர்கள் அளந்து பார்க்கும் பொழுது வேறு எண்ணிக்கையும், நீங்கள் அளந்து பார்க்கும் பொழுது வேறொரு எண்ணிக்கையும் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவர்களுடைய கையின் அளவு வேறுபட்டிருக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு மேசையையோ அல்லது அலமாரியின் நீளத்தையோ சான் முறையில் அளந்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஆசிரியர் சொன்ன வேறுபாடு விளங்கும். ஒரு சான் அளந்தவுடன் மீண்டும் அடுத்த கையை பக்கத்தில் வைத்து அளக்க வேண்டும். அதே முறையில் நாம் தொடர்ந்து அளந்து பார்க்கும் பொழுது அதன் தூரம் அல்லது நீளம் எத்தனை சான் என்று நன்கு தெரியும். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது விரற்கடை. விரற்கடை என்றால் விரல் கடை. இவ்விரு சொற்கள் புணரும் பொழுது விரற்கடை என்று வருகிறது. இந்த முறையை அளக்கும் முறையை இங்கு பாருங்கள். கட்டை விரலை தவிர்த்து எஞ்சிய 4 விரல்களை மட்டுமே பயன்படுத்தி அளக்க வேண்டும். இதுபோன்ற முறை சற்று நீளமான பொருளை அளப்பதற்கு பொருத்தமாக இருக்காது. இங்கு படத்தில் காட்டப்பட்டிருப்பதை போன்று புத்தகமோ அல்லது வேறு ஏதேனும் சிறு பொருள், அடிக்கோலாக கூட இருக்கலாம், அதை நீங்கள் அளப்பதற்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். இவ்வாறு இந்த 4 விரல்களை பயன்படுத்தி அளக்கும் விரற்கடை முறையிலும் வேறுபாடு இருக்கிறது. நம்முடைய விரல்கள் அனைத்தும் ஒரே அளவில் இருப்பதில்லை. மாணவர்களுடைய கைகள் சற்று சிறிதாக இருப்பதால் அவர்களுடைய விரல்களும் சிறிதாக இருக்கும். எனவே அளவின் வேறுபாடு இருக்கலாம். விரற்கடை முறையில் அளக்கும் பொழுது 4 விரல், பிறகு மீண்டும் அடுத்த 4 விரல், பிறகு மீண்டும் அடுத்த 4 விரல் என தொடர்ந்தாற்போல் நாம் அளக்க வேண்டும். அப்பொழுதுதான் விரற்கடையின் அளவை நீங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் இக்காணொலிக்கு பிறகு உங்களுடைய பயிற்சி புத்தகம், நோட்டு புத்தகம் அல்லது பாடநூல் ஏதேனும் ஒன்றை அளந்து பாருங்கள். அளந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு விரற்கடை முறை நன்கு தெரியும். இதற்கு உங்களுடைய அண்ணனோ அக்காலோ அல்லது பெற்றோர்கள் யாரேனும் உதவி செய்தால் உங்களுக்கு இன்னும் இந்த திறன் புரியும். இனி தொடர்ந்து நாம் பார்க்கும்
அளக்கும் முறையானது முழம். முழம் என்ற வார்த்தை நம்மில் பலருக்கும் நன்கு தெரியும், குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். பொதுவாக முழம் என்ற யுக்தி முறை பூக்கடையில் பயன்படுத்தப்படும். பொதுவாக பூக்கடைக்கு சென்ற நம்முடைய பெற்றோர்கள் மல்லிகைப்பூவை முழம் என்ற அடிப்படையிலேயே வாங்குவார்கள். எனக்கு 2 முழம் பூ கொடுங்க, 3 முழம் பூ கொடுங்க, 8 முழம் பூ கொடுங்க என்று கேட்டு வாங்குவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதைத்தான் இங்கு நாம் வந்து கற்கவிருக்கின்றோம். அதே போன்று வேட்டியை வாங்கும் பொழுதும் 4 முழம் வேட்டி, 8 முழம் வேட்டி, 16 முழம் வேட்டி என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஆம் மாணவர்களே, முழம் என்ற வார்த்தை நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் கேட்கக்கூடிய ஒரு சொல்தான். இப்பொழுது முழம் எப்படி அளக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். முழத்தை அளக்கும் பொழுது நம்முடைய நடுவிரல், கையின் நடுவிரல், நடுவிரல் தொடங்கி முட்டி வரை அளக்க வேண்டும். இப்படி நடுவிரல் முதல் முட்டி வரை ஒரு முறை வந்தால் 1 முழம், மீண்டும் அளக்கும் பொழுது 2 முழம், பிறகு 3 முழம், பிறகு 4 முழம் என்று அளப்பார்கள். மாணவர்கள், உங்களுடைய புரிதலை வளப்படுத்தி கொள்ள நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கயிறு, நூல் போன்று ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால் அதனை அளந்து பாருங்கள். இம்முறையை நீங்கள் அளந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு துணை புரிந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய புரிதலும் மேலும் அதிகரிக்கும். சரி மாணவர்களே, இனி தொடர்ந்து நாம் மற்றொரு நீளம் அல்லது தூரத்தை அளக்கும் முறையை பார்க்கவிருக்கின்றோம். காலடி, நம்முடைய கால் பாதம் இருக்கிறதா இல்லையா, அதுதான் காலடி. காலின் அடிப்பகுதியே காலடி. காலடி முறையில் எப்படி அளப்பது? நமது காலை ஒன்றன் பின் ஒன்றாக அடியெடுத்து வைத்து அளக்க வேண்டும். அவ்வாறு அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய கால்கள் இடைவெளியின்றி வைக்க வேண்டும். ஒரு கால் வைத்ததும் அடுத்த காலை முதலில் வைத்த காலின் விரலோடு ஒட்டி அடுத்த காலடியை வைக்க வேண்டும். பிறகு அதற்கு அடுத்த காலடி, பிறகு அடுத்த காலடியை நாம் வைக்க வேண்டும். இவ்வாறு கால்களுக்கிடையே இடைவெளி இல்லாமல் நாம் அளக்கும் முறைதான் காலடி. பொதுவாக கோவில்களில் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்று காலடி வைத்து நடக்கும் முறையை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி நடக்கும் பொழுது கால்களுக்கிடையே இடைவெளி இல்லாமல் அவர்கள் நடப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவ்வகையே காலடி அளக்கும் முறை. நீங்கள் இந்த வழிமுறையை பயன்படுத்தி உங்கள் வீட்டிலுள்ள வரவேற்பறை, சமையலறை போன்ற இடங்களை அளந்து பார்க்கலாம். இனி தொடர்ந்து நாம் மற்றொரு தூரம் அல்லது நீளத்தை அளக்கும் வழிமுறையை பார்ப்போம். தப்படி. தப்படி என்பது 2 கால்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை அளக்கும் முறையாகும். காலடிக்கும் தப்படிக்கும் சிறு வேறுபாடு உண்டு. காலடியில் நாம் ஒவ்வொரு கால்களும் இடைவெளி இல்லாமல் வரிசையாக அடுத்தடுத்து எடுத்து வைப்போம். ஆனால் தப்படி அப்படி அல்ல. முதலில் இருக்கும் காலின் பின்பகுதிக்கும் அடுத்து இருக்கும் காலின் பின்பகுதிக்கும் இடையில் உள்ள தூரத்தை தான் நாம் தப்படி என்று அழைப்போம். தப்படி முறையில் நாம் தூரத்தை அல்லது நீளத்தை அளக்கும் பொழுது நாம் கால்களை அகண்டு வைக்கக்கூடாது. இயல்பாக நாம் நடப்பதை போன்று கால்களை வைத்து அளக்க வேண்டும். அவ்வாறு அளக்கும் பொழுது அதன் தப்படி தூரம் தெரியும். மாணவர்கள், இம்முறையை பயன்படுத்தி உங்கள் வீட்டின் நீளத்தை அல்லது ஏதேனும் ஒரு இடத்தின் நீளத்தை அளந்து பார்க்கலாம். மாணவர்கள், இன்று கற்ற
நீளம் அல்லது தூரத்தை அளக்கும் முறையை நன்கு அறிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.